அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகிமையுடன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையை என்று நாம் கொண்டாடுகிறோம். உலகம் கடுமையான நெருக்கடியில் இப்போது வாழ்கிறது. மனிதனின் வாழ்க்கை முறைமையே மாற்றம் பெறுகிறது. ஒருவர் மற்றவரை கண்டு பயப்படுகின்ற சூழ்நிலை உருவாகிறது. நோய் தொற்று எப்படி வருமோ என்ற கவலையில் இருக்கிறது உலகம். இந்த கொடிய நோய்க்கு தேவையான மருந்துகளும் வெகு விரைவில் வருகின்ற தொலைவில் இல்லை என்பது மனித குலத்தை முகவாட்டத்தோடு பயணம் செய்ய வைத்து விடுகிறது. ஆண்டவர் இன்றைய இறைவாக்குகள் மூலமாக நம்பிக்கை தருகின்ற மூன்று வாக்குறுதிகளை நமக்கு தருகிறார். யோவான் செய்தி 14வது அதிகாரம் 15லிருந்து 21 வரை உள்ள இறைவாக்கில் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்டேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். இந்த துணையாளர் நமக்கு நம்பிக்கை தருபவராகவும் உத்வேகம் தருபவராகவும் நம்முடைய இருள் சூழ்ந்த பகுதியை வெளிச்சமுள்ள பகுதியாகவும் மாற்றுகிறவராக நம்மோடு தங்கியிருக்கிறார். இந்த ஆவியார் நம்மோடு உடனிருக்கின்ற போது என்னென்ன நடைபெறுகிறது? அவர் சொல்லொன்னா பெருமூச்சோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். நம் அருகில் நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்மோடு நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். உண்மையை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மோடு தங்கியிருக்கிறார். இரண்டாவது நம்பிக்கை தரும் வாக்குறுதி, உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று கூறுகிறார். இந்த திக்கற்றவர் யார்? வழி தெரியாதவர்கள், பாதுகாப்பு இல்லாதவர்கள், தாயோ தந்தையோ சுற்றத்தாரோ உறவினரோ இல்லாமல், திக்கு தெரியாமல், வழி தெரியாமல் கலங்கி நின்ற ஒரு நிலை. இந்த நிலையில் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த தொற்று வியாதியினால் உலகம் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து நம்மோடு தங்குவதாக சொல்லுகிறார். நம்பிக்கையோடு வாழ்வோம். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர்களுக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதாக தன்னுடைய மூன்றாவது வாக்குறுதியில் இன்று நமக்கு தருகிறார். அவரின் கட்டளைகளை பிரமாணிக்கத்தோடு ஏற்று கடைபிடித்து வாழ்கின்றவர்களுக்கு அவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். இதைதான் மோசேயினுடைய வாழ்க்கையில் கடவுளை அவர் பார்த்தார், கடவுளை கண்டார், கடவுளோடு இருந்தார். எபிரேயருக்கு திருமுகத்திலே 11:27 இவ்வாறு கூறுகிறார், கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாய் இருந்தார். இதுதான் அவரின் விசுவாசம். இதுதான் அது அவருடைய கடவுளுடைய அனுபவம். கடவுள் அவரோடு இருக்கின்ற அனுபவம். அவர் கடவுளுக்கு கண்ணுக்கு புலப்படாதவராக இருந்தாலும் அவரை கண்ணால் பார்ப்பது போன்ற அனுபவத்தை மோசேயன் கொண்டிருந்தார். மதலேன் மரியாள் திரும்பி பார்த்து ராபூனி என்றால், கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்.
திருச்சபையினுடைய வரலாற்றில் ஏராளமான புனிதர்கள். புனித தோமா அவரை கண்டு என் ஆண்டவரே என் கடவுளே என்கிறார். ஆயிரக்கணக்கான புனிதர்களிடம் தன்னையே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவர். இன்றும் நம்முடைய நேர்மையான வாழ்க்கையில், உண்மையான வாழ்வில், நம்முடைய வரலாற்றில், நம்முடைய நல்லவைகளில், கெட்டவைகளில், சோகங்களில், சுமைகளில் கடவுள் நம்மோடு வளர்ந்து நம்மை தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். செபிப்போமா. எங்கள் அன்பு ஆண்டவரே, மாலை நேரமாகிவிட்டது, இருள் சூழ்ந்த நேரம், எங்களோடு நடந்து வருகிறீர் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் என்று நாங்கள் கேட்கின்ற போது எங்களோடு தங்கி உம்மை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே. இருள் சூழ்ந்த எங்கள் உலகை ஒளிபெற உம்மை வேண்டுகிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்யும் ஆண்டவரே. அவ்வாறு பயணம் செய்கின்ற போது தொற்று கிருமிகளை உலகிலிருந்து முழுமையாக நீக்கி அமைதி கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மோடு நாங்கள் நடக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் முது தூய ஆவியாரை அனுப்பி எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி எங்களுடைய துன்பங்களை நம்பிக்கையோடு நாங்கள் வாழ முது தூய ஆவியார் தொடர்ந்து எங்களுக்கு பலன் தருவாராக. ஆமேன்.